அம்மா அம்மா என்ன ரங்கம் கிளம்பிட்டியா? ஆமாமா, வண்டிய சர்வீஸ் விட்டுருந்தல்ல, அதை எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். சரி, திவ்யா எங்க? அவங்க புதுக்கோட்டையில இருக்காங்க. இந்த பார் ரங்கா, பொம்பொண்டாட்டி மகேஸ்வரி புள்ளதாச்சு பொண்ணு, கவனமா பத்திரமா கூட்டுவா. ஏன்னா நான் சொல்றது புரியுதா? வேணா நம்ம காரணி எடுத்து போயப்பா. பரவாயில்ல, இருக்கட்டியா, நான் வீட்டுல போய் பேசணும், பேசினதுக்கு அப்புறம் சொல்றேன். பாத்தியா, நீ போறது கூட அவனுக்கு நல்லா தெரியுது. தேவா, செல்வரங்க வேற எங்கும் போலப்பா, சீக்கிரம் வந்துருவா. அம்மா, சார நல்லா பாத்துக்கிடுவீங்களா? என்னப்பா, ரெண்டு நாள் தானே, நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. உன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ, டாக்டர்ட்ட காட்டு, என்ன ஏதுன்னு கேளு, கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கோப்பா. சரிங்கம்மா, அப்ப நான் புறப்புறேன். சரிப்பா, நல்லா பாத்துக்குங்கம்மா. எப்பா ரெங்கா, ஒரு நிமிஷம் இங்க வா. இந்தா, இத செலவுக்கு வச்சுக்க. வச்சுக்கப்பா. இந்த பாரு, உன் சம்பளத்துல ஒன்னும் பிடிக்க போறது இல்ல, வழி செலவுக்கு வச்சுக்க. போயிட்டோ. சரிப்பா, வர்றமா. ராஜா வயா வா. ஹலோ அம்மா, நீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் செல்வரங்கத்தோட அக்கா சாந்தி பேசுறேன். நீயா? என்ன விஷயம் சொல்லு. இல்லம்மா, நான் செல்வரங்கத்துக்கிட்ட பேசணும். இங்க நான் கடை போற விஷயமா பேசுறேன்னு சொன்னான். அதான் அவங்கிட்ட கொஞ்சம் பேசணும். ரங்க இப்பதான் அவன் பொண்டாட்டி வீட்டு கிளம்பி போறானே. பொண்டாட்டி வீட்டுக்கா? என்னமா சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்லலையா? இல்லையே. என்ன விஷயமா போயிருக்கானா? அவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து தனி குடுத்தன வைக்கிற விஷயமா தான் நாங்கதான் அனுப்பி வச்சோம். என்னது, தனி குடுத்தன வைக்கிறதா? என்ன சொல்றீங்க நீங்க? என்னமா இது, அவன் அவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வர போறதுக்கு நீ ஏமா வாய பழக்கற? அவன் தான் கல்யாணம் ஆனவங்கிற விஷயம் தான் எங்களுக்கு தெரியுமே. அதுக்கு இல்லம்மா. ஆமா, திவ்யாமா அங்க இல்லையா? வெளியே போயிருக்கா. சரிம்மா, போன வச்சிடறேன். ஐயோ, பாவி பாவி, என்ன காரியம் பண்ண போறான் பாரு. முதல்ல அவனை தடுத்து நிறுத்தணும். This number is currently switched off. ஐயோ, செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானே. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையே. ஐயோ ஐயோ, பாவி பாவி, இப்படி என் தலையில மண்ணை அள்ளி கொட்டிட்டானே. நான் என்ன பண்ண? இவ்வளவு முடி கொட்டினதுக்கே நாங்க எல்லாம் கவலை போடல, நம்ம மண்ணை கொட்டிட்டாங்கன்ற. வாய மூடுங்க, நானே கடுப்புல இருக்கேன். எப்படியாவது இந்த ஊர்ல ஒரு கடையை வச்சு, ஒரு பெரிய பங்களா வாங்கி, ரெண்டு காரு நாள் ஆட்டோ வாங்கி விட்டு, ஒரு கோடீஸ்வரி ஆகணும்னு கோட்டை கட்டி வச்சிருந்தனே. ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையுமே சுக்குநூறு ஆக்கிடுவான் போல இருக்கேன். ஐயோ 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 ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியலங்க. பொதுவா அடுத்த உங்க வீட்டுல தான் அடிப்ப, இன்னைக்கு என்ன டிஃபரெண்டா உங்க வீட்டுல அடிச்சுக்கிற? கிண்டலா ஓவரா பேசுனீங்க. பின்னாடி இருக்கிற நாள் முடிய தேங்காய் நாள் மாதிரி பிச்சு வீசிடுவேன். ஜாக்கிரத, தம்பி தம்பின்னு தூக்கி வளர்த்ததுக்கு இப்படி அங்க பண்ணுவான். இனி கஞ்சிக்கு அம்மா தாயே தான். இந்த பிச்சை எடுக்கறல, அப்புறம் பிராக்டீஸ் பண்ணுவோம். முதல்ல என்ன நடந்துச்சு சொல்லு. எனக்கு கடை ஆரம்பிக்கணும்னு செல்வரங்கத்துக்கிட்ட பணம் கேட்டிருந்தோம்ல. ஆமா, அதுக்கு அடி போடலாம்னு போனை போட்டா அவன் என்னடானா, அவனோட அழகு பொண்டாட்டிய கூட்டு வந்து திவ்யா வீட்டு பக்கத்திலே தனி குடுத்தன வைக்கணும்னு சொல்லி அவன் பொண்டாட்டிய கூட்டு வர வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆஹா, அவன் குடி வச்சு நம்ம குடிய காலி பண்ண போறானா? சரி, திவ்யாட்ட பேசுனியா? இல்ல, அந்த அம்மா எங்க வெளியில போயிருக்கான். ஆஹா, அதான் அவ வெளியில போயிருக்க நேரமா பாத்து இவன் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கானா? ஏற்கனவே இவன் கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சதுக்கே அந்த பொண்ணு மூஞ்சில எள்ளும் குள்ளும் வெடிச்சிச்சு, இப்ப இது வேற. சரி, கன்ஃபார்மா நமக்கு ஐயா சார் தானா? சரி, அவனுக்கு ஃபோன் போட்டியா? நான் ஃபோன் போட்டேனே, செல்லு சுவிட்ச் ஆஃப். ஆஹா, அது சுவிட்ச் ஆஃப் இல்லடி, நம்ம ரெண்டு பேருக்கும் அவன் வச்ச ஆப். ஐயோ இல்லங்க, இது வேலைக்காகாதுங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க, நேரா அங்கேயே போய் அந்த வீங்கன முஞ்சி அவன் கூட்டு போறதுக்குள்ள அதை நம்ம தடுத்து நிறுத்தணும். சீக்கிரம் வாங்க. புல்டோசருக்கு புடவை கட்டின மாதிரி இருந்துகிட்டு அவ வீங்கன முஞ்சியா இவ சொல்றா? என்னங்க, சீக்கிரம் வாங்க.